மக்கள் மனதில் வாழும் தலைவருக்கு பொன்மண செம்மலுக்கு எங்கள் தங்கத்துக்கு ஏழைகளின் தெய்வத்துக்கு மக்கள் திலகத்துக்கு மகுடம் சூட்டாத மன்னருக்கு தர்மத்தின் தலைவருக்கு எங்கள் புரட்சி தலைவருக்கு என் வணக்கங்கள் இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களுக்கு தாயாய் மக்களுக்கு தலைவியாய் புரட்சி தலைவியின் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய் கொள்கையிலே உறுதியாய் தமிழினத்தின் குருதியாய் தன் இறுதி மூச்சு வரை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் இதய தெய்வம் என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் வணக்கங்கள் கழகம் காக்க வந்த கடமை சிங்கமே கொள்கை காக்க வந்த கொங்கு நாட்டு தங்கமே மானம் காக்க வந்த மண்ணின் மேய்ந்தனே மக்களை காக்க வந்த மாண்புமிகு எடப்பாடியாரே காசு கொடுத்து மோதரம் மாட்டிக்கொண்ட கருணாநிதி போல் இல்லாமல் தன் உழைப்பாலும் உறுதியாலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் விசுவாசத்தாலும் பட்டம் பெற்ற புரட்சி தமிழரே எங்கள் பொதுச் செயலாளரே இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுற அருமையான வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் விசுவாசத்தின் விலாசம் வெற்றியின் அடையாளம் தொண்டாமுத்தூர் தொகுதியின் அக்ஷய பாத்திரம் கோயம்புத்தூரின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியாரின் போர்க்கள தளபதி என்றும் என் நலம் விரும்பும் என் அன்பு சகோதரர் என் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எந்த நேரத்திலையும் தொகுதியை விட்டு கொடுக்காமல் அதிமுக கோட்டையான இந்த கவுண்டம்பாளையத்தை ஜெயிக்க வைக்க அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எதிர்நீச்சல் போட்டு மக்களுக்காக பாடுபட்டு மக்கள் நம்பிக்கை பெற்று மகத்தான வெற்றிய பார்த்து மக்கள் மன்றத்தில் மரியாதை பெற்ற அன்பு சகோதரர் எங்க குடும்ப நண்பர் இந்த மாவட்ட கழக செயலாளர் உங்க சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு என் அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் மணியன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களுக்கும் அன்பு சகோதரர் மருதாச்சலம் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் கார்த்திக் அலைஸ் கிஷோர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சாமி அலைஸ் குமாரசாமி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் கோவனூர் துரைசாமி அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கிற அன்பு சகோதரர் எம்சிபி ஆனந்த் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் குடும்ப நண்பரான டைமண்ட் ராஜா அவர்களுக்கும் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் புரட்சி தலைவர் போற்றும் தாய்மார்களுக்கும் அதிமுகவை காத்து நிற்கும் இளைஞர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளை வணங்கி இந்த கோயம்புத்தூர்ல பேச ஆரம்பிக்கிறேன் கோவை மருதுமலை ஒரு பக்கம் மாசாணி யாத்தா மறுபக்கம் சிறுவாணி தண்ணீரும் பொலாச்சி இளநீரும் உடுமலை போலியும் காங்கேயும் காளையும் பொங்கலூர் மஞ்சளும் பழனி முருகரும் ஈரோடு பெரியாரும் திருப்பூர் உழைப்பும்
கொடிமுடி ஈசனும் பவானி பசியும் பசுமையும் ஒன்னா சேர்ந்தது இந்த கொங்கு நாடு, மரியாதை தெரிஞ்ச தங்க நாடு. ஏங்கண்ணா ஏனுங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு மரியாதை தர ஊரு. மரியாதை குறைஞ்சாலோ தவறு செஞ்சாலோ ஒரியாட்டம் போடுற ஊரு. இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி தொண்டாமுத்தூரின் தம்பி, கோயம்புத்தூரின் சொத்து, அதிமுகவின் கோட்டை. இந்த மண்ணில் நின்று உங்க முன்னில் பேசுறதே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். நம்ம கவுண்டம்பாளையத்தில் பேசுறதுனால அண்ணன் கவுண்டமணி அவர்களோட காமெடி வச்சே நம்ம ஆரம்பிப்போம். உங்க எல்லாருக்கும் அண்ணன் கவுண்டமணி அவர்களோட காமெடி தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்பவே ஃபேமஸ். அதான் வாழைப்பழ காமெடி. ஒரு படத்துல அண்ணன் கவுண்டமணி அண்ணன் செந்தில் கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லுவார். செந்தில் போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு ஒரு பழத்தை அவர் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை மட்டும் கொண்டு வந்து கையில் கொடுப்பார். டென்ஷனான கவுண்டமணி கேட்பார், நான் எவ்வளோ கொடுத்தேன்? ஒரு ரூபாய் கொடுத்தேன். எத்தனை பழம் வாங்க சொன்னேன்? ரெண்டு பழம் வாங்க சொன்னேன். நீ எத்தனை வாங்கின? நான் ரெண்டு பழம் வாங்கினேன். இது என்ன பழம்? ஒன்று இது, இன்னொன்று இது அனு கேட்டால் அதாங்க இதுன்னு வரும். அவரும் விவரமாக விளக்கமாக பொறுமையாக நின்று நின்று மாற்றி மாற்றி கேள்வி கேட்பார். அவர் எப்படி கேட்டாலும் கடைசியில் ரெண்டாவது வாழைப்பழம் எங்கேன்னு கேட்டால் அது அங்கே இதுன்னு வாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, இப்போ 1 கோடி பேர் மட்டும்தான் தகுதியானவங்கன்னு சொல்றீங்க. இப்போ 1 கோடி பேருக்கு தரோன்னு சொல்றீங்க. மிச்சம் இருக்கிற மக்களுக்கு, மிச்சம் இருக்கிற பெண்களுக்கு எப்போ தருவீங்கன்னு சட்டமன்றத்தில் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதாங்க இதுன்னு. நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் பொறுமையாக கேட்குறார், நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தீங்களா? வந்தோம். அப்பா புள்ள ரெண்டு பேரும் வந்தீங்களா? வந்தோம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்கிறீங்களா? சொன்னோம். இப்போ 1 கோடி பேருக்கு மட்டும் தரீங்களே, மிச்சம் எப்போ தருவீங்கன்னு கேட்டால் அதுதாங்க இதுன்னு சொல்கிறாங்க. இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆள தெரியாத திமுகவோட திருட்டு ஆட்சி தமிழ்நாட்டில். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு நடத்த தெரியாம நடத்துகிறாங்க திமுக. இந்த ஏடாகோட ஆட்சி, ஏமாத்துக்கார ஆட்சி பற்றி நான் என்னன்னு சொல்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை சொல்லியிருக்காங்க ஸ்டாலினும் அவரோட பையனும் அவரோட குடும்பமும் அவங்களோட கட்சிக்காரங்களும். ஸ்டாலின் சொல்றார் ஒரு பேட்டியில, என் மகன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னார். செஞ்சாங்களா? உதயநிதி பிரச்சாரத்தில் சொன்னார், நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடுவோன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அதே உதயநிதி ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஆனாலும் அமைச்சரெல்லாம் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணார். சொன்னாங்க. செஞ்சாங்களா? அவங்களோட தங்கச்சி கனிமொழி பேசினாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு போடுவோன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இது மட்டுமா சொன்னாங்க? பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவோம், நெல்லுக்கு குவிண்டலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம், பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம், டீசல் 4 ரூபாய் குறைப்போம், பழைய பென்ஷன் திட்டமே கொண்டு வருவோம், நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், காலை கடன் கூட ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. ஏதாவது செஞ்சாங்களா? இதுல வெக்கமே இல்லாம இந்த விளையாட்டுத்துறை பால்டாயில் அமைச்சர் சொல்றாரு, 1000 ரூபாய் வராதவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க, அடுத்த எம்பி எலெக்ஷன்லையும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பேருக்கு 1000 ரூபாய் தருவோன்னு. இன்னும் கூட மக்கள் பைத்தியக்காரங்க முட்டாளுங்கன்னு நினைச்சுக்கிட்டே பேசுறாங்க.
நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த திருட்டு திமுக ஆள தெரியாத திமுக மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு கோடி பேருக்கு 1000 ரூபாய் தருவாங்களா ஆனா 8 கோடி பேர் குடிக்கிற பால் லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்துறாங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க ஒரு வழியில குடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு வழியில வாங்கிக்கறாங்க இந்த விளையாட்டு பையன் விளையாட்டு துறை அமைச்சர் பால் டாயில் போய் நேத்து பேசிருக்காரு அதிமுக காரங்க சட்டசபையில நாற்காலிக்காகவே அடிச்சிக்கிறாங்க ஊருக்கே தெரியும் நாற்காலிக்கு யார் அடிச்சிட்டாங்க இப்போ நடந்தத சொல்லணும்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பொது நிகழ்ச்சியில ஸ்டாலின் பக்கத்துல ஆ ராசா உட்கார்ந்துட்டு இருந்தார் அவரை தட்டி எழுப்பிட்டு அவரோட பையனை விளையாட்டு பையனை பக்கத்துல உட்கார வச்சிட்டார் ஏன்னா அவர் பட்டத்து இளவரசர் இல்ல அதே நாற்காலியில துரைமுருகனோ டிஆர் பாலுவோ உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஸ்டாலின் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டார் ஆனா ஆர் ராசாவை தட்டி எழுப்புனாரு தலித் தானே ஒடுக்கப்பட்டவர் தானே தள்ளி உட்காரட்டோன்னு நினைச்சாங்க இவங்க எல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறாங்க சமூக நீதி என்ன என்னன்னு எங்க அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒடுக்கப்பட்டவருக்கு உணவு இலாக்கா கொடுத்து ஊருக்கே சோறு போட சொன்னாங்க உச்சகட்ட பதவியான சபாநாயகர் பதவி கொடுத்து முதல்வர் ஆயிருந்த எங்க அம்மாவே எழுந்து நின்னு வணக்கம் போட்டு மரியாதை கொடுத்தாங்க தலித் ஏழுமலைன்றவரை பொது தொகுதியான திருச்சியில நிப்பாட்டி அவங்களோட தைரியத்தையும் தில்லியும் காப்பாத்தி மக்களுக்கு சமூக நீதி என்ன என்ன உண்மையான வெற்றி என்ன என்னன்னு அவங்க நிரூபிச்சாங்க அந்த சிங்க தலைவி வழியில வந்த எங்களை பார்த்து நீங்க சீன்றீங்களா தாங்க மாட்டீங்க ஆமா நாங்க சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவருக்கு பக்கத்துல எதிர்க்கட்சி துணை தலைவருக்கு இருக்கை கேட்டோம் அதுல என்ன தப்பு இருக்கு அதுதானே மரபு நாங்க ஒண்ணும் சும்மா கேட்கல தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக தமிழக மக்களின் உரிமைகளை கேட்கறதுக்காக இந்த ஆள தெரியாத திமுகவை கேள்வி கேட்கறதுக்காக இருக்கைய கேட்டோம் நாங்க இல்லன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பத்தி யார் யோசிக்கிறாங்க யாரு தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறாங்க தமிழக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறாங்க நாங்க ஒண்ணும் உங்க தாத்தா அப்பா மாதிரி எதிர்க்கட்சியா இருக்கும் போது சட்டசபைக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல சீட்டு சரியில்லை சீட்டுக்கு போற ரூட் சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு லீவ் போடுறவங்க கிடையாது அப்படியே சட்டசபைக்கு வந்த 5வது நிமிஷம் சட்டைய கிழிச்சுக்கிட்டு வெளியில போயிடுவாரு உங்க அப்பா அவரோட பையனுக்கெல்லாம் சட்டசபை வரலாறு எப்படி தெரியும் அதிமுக எம்எல்ஏக்களை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணும் போது சஸ்பெண்ட் ஆகாத ஒரே தலைவி எதிர்க்கட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பட்ஜெட் கூட்ட தொடர்ல தனியாளா போய் எப்படி பேசுவோன்னு நினைக்காம சிங்கம் மாதிரி போனாங்க சிங்கிளா சட்டசபைக்கு போய் மக்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி திமுகவோட திருட்டுத்தனத்தை எடுத்து சொல்லி திமுகவோட முகத்தை கிழிச்சிட்டு வெளியில வந்தாங்க அந்த சிங்க பெண்மணியோட கட்சிய பார்த்து நேத்து முளைச்ச காலானெல்லாம் பேசுறதா எங்களுக்கே பதில் சொல்ல முடியாது உதயநிதி இதுல எங்க தலைவரை பார்த்தெல்லாம் பேசுறாங்க இதுல ஒரு பெரிய அசிங்கம் இருக்கு அது உதயநிதிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சட்டசபைக்கே வராம வீல் சேர்ல படுத்துக்கிட்டே இருந்து கடைசி நாள் வரைக்கும் உங்க தாத்தா சம்பளம் வாங்கினாரு அதை விட அசிங்கம் என்ன இருக்கு மூல சாவடைஞ்சு இலாக்கா இல்லாத அமைச்சரா உங்க மாமா முரசொலி மாறன் ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே இருந்தாரு அவரை படுக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க எதனால அந்த ஆஸ்பத்திரி பில்லும் அரசாங்கம் தலையில கட்டணும்ன்றதுக்காக பண்ற அசிங்கம் எல்லாம் இவங்க பண்ணிட்டு நம்மள பார்த்து பேசுறாங்க உங்களோட அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் மைக்கு கிடைச்சதுன்றதுக்காக மகாத்மா வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு பேசாதீங்க
எங்களை பத்தி நீங்க பொய்களை பேசினா உங்களை பத்தி உண்மைகளை பேச வேண்டியவரோ அப்புறம் உங்க கதை நாறிடும். அந்த காலத்துல வெள்ளக்காரன் வரி போட்டான்னு கட்டபொம்மன் சண்டை போட்டு தூக்கு தண்டனை வாங்கி இறந்து போனார். ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில என்ன வரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. சொத்து வரி, வீட்டு வரி, பதிவு வரி, வாகன வரி, சாலை வரி, குடிநீர் வரி, கட்டண வரின்னு நமக்கே தெரியாத விஷயத்துக்கெல்லாம் வரி போடுறாங்க, அந்த வரிக்கு வட்டி போடுறாங்க. இந்த திமுக மாதிரி கொள்ளக்காரங்க கிட்ட அடிமையா இருக்கிறத விட பெரியார் சொன்ன மாதிரி வெள்ளக்காரங்கிட்டயே அடிமையா இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த திமுக அரசுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. மணல் அல்ல தடை இருக்கு, ஆனா திமுக மணல் அள்ளும். மதுரையில குவாரி நடத்த தடை இருக்கு, ஆனா திமுக மதுரையில புது குவாரிக்கு அனுமதி கொடுக்கும். கடையே மூடினாலும் விடுமுறை நாள்ல சரக்கு தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. குடிநீர் சப்ளை ஆகுதோ இல்லையோ வைன் ஷாப்ல குடிகாரங்களுக்கு சப்ளை தடை இல்லாம நடக்கும். இவங்கெல்லாம் பேசுறாங்க. அரசாங்கம் தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா அரசு ஆஸ்பத்திரி அதை விட மோசமா இருக்கு. ஆஞ்சியோ பண்ண வந்தவங்களோட கையை எடுத்துடுறாங்க. கை குழந்தை ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா கையே அழுக வச்சு சாகடிச்சிடுறாங்க. பொதுமக்களுக்கு இதுதான் நிலைமை. ஆனா ஜெயில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு விவிஐபி ட்ரீட்மெண்ட். பாவம் செந்தில் பாலாஜி, இந்த முறை ஜெயில இருந்து வெளியில வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் ஆஸ்பத்திரியில நினைச்சு வந்தார். ஆனா ஒரே நாள்ல எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு உனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ ஜெயிலுக்கே போயிடுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. பாவம் மா சுப்பிரமணியத்துக்கு என்ன கோபம் செந்தில் பாலாஜி மேலன்னு எனக்கு தெரியல. இது ஆஸ்பத்திரி நிலைமைன்னு பார்த்தா ஆசிரியர்கள் நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. அவங்க ஏதோ திருடங்க தீவிரவாதிங்கன்ற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஏதோ பழைய ட்ரங்க் பெட்டியை தூக்கி ஜீப்ல போட்ட மாதிரி ஆசிரியர்கள் தூக்கி போடுறாங்க. அவங்க அமைதியாக தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆசிரியர்களை மதிக்கவே இல்லை, அவங்களோட உணர்வுகளை மதிக்கவே இல்லை, அவங்களோட உரிமைகளை மதிக்கவே இல்லை. கொத்து கொத்தா அப்படியே தூக்கிட்டு போய் ஜீப்ல போடுறாங்க. ஆசிரியர்கள் நிலைமை இப்படி இருக்குன்னு பார்த்தா நர்ஸ் நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. கொரோனா காலத்துல நர்ஸுங்க தாங்க யூனிஃபார்ம் போட்ட கடவுள். உயிருக்கு ஆபத்தான்னு தெரிஞ்சா கூட வீட்டுல உட்காராம வெளியில வந்து மக்களை பார்த்து மகத்தான சேவை செஞ்சவங்க நர்ஸ். அந்த நர்ஸுக்கு இன்னைக்கு ஊதியம் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் போராடுறாங்க. யாருமே நிம்மதியா இல்ல, யாருமே சந்தோஷமா இல்ல, யாருமே சுமாரா கூட வாழ்றதில்ல. ஒரு பக்கம் டீச்சர்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் நர்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மாணவர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் மீனவர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் பெண்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் விவசாயிங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் ஊழியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் முதலாளிங்க போராடுறாங்க. இப்படி அத்தனை மக்களும் அவங்களோட உரிமைக்காக தெருவுக்கு வந்து போராடுறாங்க. ஆனா காவல்துறையை வச்சுக்கிட்டு இந்த ஆள தெரியாத அரசாங்கம் அல்ல எல்லாரையும் அடிச்சு தூக்கி எறியறாங்க. இன்னைக்கு திமுக மக்களை தூக்கி எறியுது. அடுத்த தேர்தல்ல மக்கள் திமுகவை எப்படி தூக்கி எறிகிறாங்க மட்டும் பாருங்க. போன சட்டமன்ற தேர்தல் நடந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல. ஆனா புதுசா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி வரவிடக்கூடாது, நீங்க பத்திரமா இருக்கணும்னு பொய்யான பிரச்சாரம் பண்ணி நிறைய போலி வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக
செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா மட்டும் சீண்டி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க வீடியோ விட்டாரு ஸ்டாலின்.
வங்கி எம்எல்ஏ ஆனாரா? உங்க கட்சியில மத்தவங்க எல்லாம் உலக வங்கியில கடன் வாங்கி எம்எல்ஏ ஆனாங்களா? செந்தில் பாலாஜிக்கு போட்ட வீடியோ உங்க கட்சிக்காரங்களுக்கும் போட்டிருக்கணும்ல, ஏன் போடல? ஏன்னா ஸ்டாலின் ஒரு முறை சீண்டி பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கே அவங்க நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவர் பேசினாருன்னா அத்தனை பேருக்கும் ஆபரேஷன் தான். அதனால இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. நானே துண்டு சுட்டு தூக்கிக்கிட்டு லிஸ்ட் போட்டு வந்துட்டேன். தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் நிம்மதியாவே இல்லை, மக்கள் சந்தோஷமாவே இல்லை. திமுக அரசு எத்தனையோ தப்பு செய்யுது, எத்தனையோ அராஜகங்கள் நடக்குது, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா அது எதுவுமே நம்ம கவனிக்காம இருக்கணும்ன்றதுக்காக, நம்மளை ஏமாத்துறதுக்காக, நம்மளை திசை திருப்புறதுக்காக சமூக நீதி, சனாதனம், பகுத்தறிவு, திராவிட மாடலன் எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. சனாதனத்துக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒன்னு சனாதனம் பத்தி பேசுவாங்க, இல்ல சண்டை போடுறது பத்தி பேசுவாங்க. மூணு நாள் முன்னாடி ஸ்டாலினோட பேட்டி ஒண்ணு பார்த்த, அதுல அவர் சொல்றாரு, நாங்க எப்படி எல்லாம் போராடுவோம் தெரியுமா? நாங்க அப்படி போராடுவோம், இப்படி போராடுவோம், எங்க போராட்ட வரலாறு எல்லாருக்குமே தெரியும்னு. உங்க போராட்ட வரலாறு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உங்க அப்பாவோட முதல் போராட்டம் ட்ரெயினே வராத தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததுதான். அதை விட ஹைலைட் ஆன போராட்டம் அவரோட கடைசி போராட்டம், அதான் 1 hour உண்ணாவிரதம். நீங்கெல்லாம் ஸ்பாக்கு பார்லருக்கெல்லாம் போனீங்கன்னா கூட மசாஜ் பண்ண சொன்னா ஒரு 1.5 hours மசாஜ் பண்ணுவாங்க. ஆனா கருணாநிதி 1 hour உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு. அதுல அந்த செட்டப்பு பார்க்கணும், உண்ணாவிரத செட்டப். ஒரு பெட்டு, 8 தலகாணி, 4 AC, 2 பொண்டாட்டின்னு உட்கார்ந்துகிட்டு தூக்கம் வர்ற வரைக்கும் தூங்கிட்டு பசிக்க ஆரம்பிச்ச உடனே 1 hour முடிச்சவர் தான் உங்க அப்பா. இது உங்க இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். நடுவுல ஒரு முறை கருணாநிதி ஆட்சி அமைச்சாருங்க, தப்ப தவறி. அப்போ காங்கிரஸ்க்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்தது. அடுத்த நாள் முரசோலியில முல்லை பெரியார் பிரச்சனையில காங்கிரஸை எதிர்த்து ஜெகதீஷ் ரமேஷ் அமைச்சருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் கலைஞர் தலைமையில் ஒரு 2 நாள் போச்சு. 2 நாளுக்கு அப்புறம் அதே முரசொலியில் அறிவிப்பு வருது, முல்லை பெரியார் பிரச்சனையில் கண்டன கூட்டம்னு. இந்த 2வது அறிக்கையில் கலைஞர் தலைமை அவுட்டு, ஜெகதீஷ் ரமேஷ் அவுட்டு, ஆர்ப்பாட்டம் அவுட்டு. 2 நாள் கழிச்சு அந்த கூட்டமே அவுட்டு. என்னடா நடந்தது இந்த 2 நாளுக்குள்ளன்னு பார்த்தா, டெல்லியில ஆர் ராசா வீட்டில் டெலிகாம் கேஸ் ரெய்டு நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டில் முல்லை பெரியார் பிரச்சனை முடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல டிராமா போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. அண்ணா சொல்லுவார், மக்கள் மேலையும் சில தவறுகள் இருக்குன்னு. சில பேரை நீங்க போய் அமெரிக்கா ஜனாதிபதி யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு. ஆனா யமனோட வாகனம் என்னன்னு கேட்டா எருமைன்னுவாங்க. யவனும் யமனை எருமையோட பார்த்துருக்க மாட்டான், ஆனா உறுதியா தெளிவா எருமைன்னு சொல்லுவாங்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மக்கள். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்தாலோ, ஃபேஸ்புக்ல பேஜை பார்த்தாலோ, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் பார்த்தாலும் தெரியாது எது விளம்பரம், எது உண்மை, எவன் தலைவன், எவன் திருடான்னு நீங்க யோசிக்கணும். நீங்க எல்லாமே கவனிக்கணும். தேர்தல் சமயத்துல மைனாரிட்டி மக்களின் காவலர்கள் நாங்கன்னு மார் தட்டிக்கிட்டு பேசுவாங்க திமுக. எதிர்கட்சியா இருக்கும் போது ஹிஜாப் போராட்டம், குடியுரிமை போராட்டம்னு மைனாரிட்டி மக்களை சீண்டி விட்டு எத்தனையோ போராட்டங்கள் பண்ணாங்க. திமுக ஆட்சி அமைச்சு 2.5 வருஷம் ஆச்சு, மைனாரிட்டி மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. புதுசா எதுவும் செய்ய வேண்டாம். எங்க இஸ்லாமிய கைதிகள் 20 வருஷமா சிறையில இருக்காங்க,
அவங்கள விடுதலை பண்ணலாம் இல்ல. கேட்டா ஸ்டாலின் சொல்லுவார், நான் கவர்னருக்கு மனு அமைச்சிருக்கேன். ஏ ஸ்டாலினுக்கு தெரியாரு, அவர் மனு அமைச்சா கவர்னர் என்ன பண்ணுவாருன்னு. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா பழிய தூக்கி கவர்னர் மேல போடுறதுக்காக ஸ்டாலின் நடத்துற கேவலமான அரசியல் இது. பேரறிவாளனை விடுதலை பண்றதுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்காத போது கோர்ட்டுக்கு போய் முடிச்சிங்கல்ல, அப்போ இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கிறதுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போய் நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல? செய்ய மாட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லை, அவங்க குடும்பம் பத்தி மட்டும்தான் கவலை. இதுல சனாதனம், சமூக நீதி, பகுத்தறிவுன்னு மேடையில பேசுறாங்க. மேடையில எல்லாமே பேசுவாங்க, ஆனா குஷ்புக்கு கோவில் திறந்தா கூட முதலாளா போய் நிப்பாங்க பால் குடம் தூக்கிட்டு. இதுதான் திமுக. இதுல கனிமொழி அக்கா ஒரு மேடையில பேசுறாங்க, கடவுள் எல்லாரையும் காப்பாத்துவாருன்னு சொல்றீங்களே, கடவுளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் கடவுள் பக்கத்துல இருக்கிற உண்டியலுக்கு எதுக்கு செக்யூரிட்டி கேமரான்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி. இதுக்கு முன்னாடி உண்டியலுக்கு இல்ல, கோவிலுக்கு கூட கேமரா கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ற திமுக காரன் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டானோ அன்னைக்கே செக்யூரிட்டி கேமரா எல்லாம் போட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. திமுக கிட்ட இருந்து கோவிலையும் காப்பாற்ற முடியாது, கடவுளையும் காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு தேவை மாயாஜால பேச்சு இல்லை, வாய்ஜால வார்த்தை இல்லை. எங்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம், பெண் பாதுகாப்பு, விவசாயம், நதிநீர், ஊழல் இல்லாத அரசாங்கம். இதுக்காக நாங்க போராடுவோம். உங்களுக்காக, நீங்க இழந்த நிம்மதிக்காக, நீங்க இழந்த சந்தோஷத்துக்காக நாங்க போராடுவோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் போராடணும். நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த சனாதனம் பத்தி யாருடா பேச ஆரம்பிச்சாங்கன்னு நான் விசாரிச்சேன். சொன்னாங்க இந்த பால் டாயில் பாய் உதயநிதி தான் பேசினாரு. சனாதனத்துக்கும் உதயநிதிக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் சனாதனம் என்னன்னு கேட்டா உதயநிதி சொல்லுவாரு, சான்னா சனாகான், தான்னா தமன்னான். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அவருக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அவருக்கு அர்த்தமே தெரியாது. அவர் சனாதனத்தை பத்தி பேசின உடனே அவரோட கூட்டணி கட்சி தலைவர்கள் மமதால இருந்து ராகுல் காந்தி வரைக்கும், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணுமென்னாலும் பேசுவ, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நழுவிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவரோட நிலைமை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயுத பூஜை வருது. ஆயுத பூஜைக்கு 8 ரூபாயில எழுதுற பேனாவை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜையில வச்சு கும்பிட்டா நம்மள பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க திமுக. ஆனா எழுதாத பேனாக்கு, செத்தவரோட பேனாக்கு 80 கோடி செலவு பண்ணி கடல்ல செலவைப்பாங்க, அவங்க பகுத்தறிவு, அவங்க நாத்திகர்கள், அது பகுத்தறிவு. யார கிட்ட பேசுறாங்க, யார முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சனாதனம் சமூக நீதி பத்தி வாழ்க்கை வாய்க்கிலேயே பேசுறாரு ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் நான் 2-3 விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, கரெக்டா இந்த மேடை கடைச்சிடுச்சு. திமுக ஆட்சி காலத்துல நடந்த தேர்தலில் நாங்குநேரியில ஊராட்சி தலைவரா ஜெயிச்ச ஒரு ஒடுக்கப்பட்ட பெண், இந்துமதி என்ற பெண், 2.5 வருஷம் ஆயும் இன்னும் பதவி ஏத்திக்காம இருக்காங்க, பதவி ஏற்பு விழா நடத்தல. ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட பெண். இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத துப்பில்லாத ஆள தெரியாத திமுகவா சமூக நீதி பத்தி சனாதனம் பத்தி பேசுறது? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல பேசுறேன். பெரம்பலூர் வந்து இப்போ பொது தொகுதி ஆயிடுச்சு, தனி தொகுதி கிடையாது. அப்போ ஆர் ராசாவை பெரம்பலூர்ல பொது தொகுதியில நிக்க வைக்க வேண்டியது தானே? ஏன் இன்னும் நீலகிரியிலேயே நிக்க வைக்கிறீங்க? ஏன்னா ஆர் ராசாவை நீங்க இன்னும் தலித்தாவே பாக்குறீங்க, தலைவரா பாக்கல. நீங்க என்னங்க சமூக நீதி பத்தி சனாதனம் பத்தி வந்து எங்க கிட்ட பேசுறது? ஸ்டாலினுக்கும் சனாதனம் என்னன்னு தெரியாதுங்க.
ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லிருக்காங்க, உதயநிதிக்கும் சனாதனத்துக்காக பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அவர் உடனே நம்ம சந்தானத்துக்கு போன் போட்டு உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கிறார். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இதுல திமுக வந்து அடுத்த விளம்பரத்தை ரெடி பண்றாங்க, அடுத்த திட்டத்தை திமுக கட்சிக்காக. அது என்னன்னு கேட்டா ஒன்றிணைவோம் வா. எதுக்காக பா அந்த திட்டம்னு கேட்டா 15 கோடி பேரை திமுகல உறுப்பினரா சேர்க்க போறாங்களா. அட பைத்தியகாரங்களா, தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 8 கோடி பேர் தான், இதுல 15 கோடி பேர் நீங்க எங்கேருந்து உறுப்பினரா சேர்க்க போறீங்க? இவங்க கிட்ட என்னன்னு பேசி புரிய வைக்கிறது. 1000 ரூபாய் மட்டும் 1 கோடி பேருக்கு தருவாங்களா, ஆனா உறுப்பினர் அட்டை மட்டும் இவர் 15 கோடி பேருக்கு தருவாரா? இவர்கள்லாம் தலைவரன் நினைச்சு பேசுறாங்க. அரசாங்கத்துக்கு வர்ற ஒவ்வொரு பைசாவும் மக்களுக்காக செலவு பண்ணணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவன் தலைவன். வீட்டு சமையல் அறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன் அல்ல வாழ்க்கையில தலைவனா வரவே முடியாது. நம்ம எல்லாம் தலைவலி வந்தா டக்குன்னு ஒரு சாரிடான் மாத்திரை போட்டுக்கிட்டு தலைவலிய அடக்கிடுவோம். அந்த மாதிரிதான் யாராவது நியாயமா 4 கேள்வி கேட்டா, காவேரி பிரச்சனை எப்போ தீர்ப்பீங்க, நீட்டை எப்போ ஒழிப்பீங்க, கரண்ட் கட்டு எப்போ கம்மி ஆகும், இபி பில் எப்போ கம்மி ஆகும், பெண் பாதுகாப்பு எப்போ வரும்னு 4 கேள்வி கேட்டா உடனே அத அந்த பிரச்சனைகள் அடக்கிறதுக்கு ஸ்டாலின் கையில எடுக்கிற ஆயுதம் தான் இந்த சனாதனம், சமூக நீதி, ஹிந்தி எதிர்ப்பு, மொழி போராட்டம் இல்ல, மக்களுக்காக இல்ல. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன சினிமா காமெடி சொல்றேன். அது சொன்னா நிலைமை உங்களுக்கு டக்குன்னு புரியும். நீங்கள அமைதிப்படை படம் பார்த்திருப்பீங்க, அதுல ரொம்ப ஃபேமஸான சீன் ஒன்று இருக்கு. அதுல சத்யராஜ் குளிச்சுக்கிட்டு இருப்பாரு, பக்கத்துல மணிவண்ணன் கையை கட்டிக்கிட்டு, தலைவரே மக்கள் ரொம்பவே கோபமா இருக்காங்க, இந்த முறை நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம், நீங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, மக்கள் இனிமே உங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. அப்படியே ஸ்டாலின் கிட்ட பேசுற மாதிரியே மணிவண்ணன் சத்யராஜ் கிட்ட சொல்லியிருப்பார். சத்யராஜ் குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஏறி படிக்கட்டுல அவரோட ட்ரௌசரை கழட்டி போடுவார். உடனே அவரோட அல்லக்கைங்கள்லாம் அந்த ட்ரௌசரை யார் எடுக்கணும், எவன் புலிக்கு எவர் எவன் புலியணும், எவன் துவைக்கணும்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சண்டை அடங்கினதுக்கு அப்புறம் சத்யராஜ் மணிவண்ணனை கேட்பாரு, என்ன மணியா நம்ம எதை பத்தியோ பேசிட்டு இருந்தோம், என்ன விஷயம் அதுன்னு. மணிவண்ணன் தலை சுரிஞ்சுக்கிட்டு, என்னமோ தலைவரை, பிரச்சனை நடந்ததுல விஷயம் மறந்துடுச்சுன்னு. அப்போ பிரச்சனை நடந்தா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா, சரி ஆனா நக்கலா சிரிச்சுட்டு போயிடுவாரு. அந்த ஃபார்முலாவை தான் ஸ்டாலின் கையில எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாரு. சமூக நீதி, சனாதனம், இதெல்லாம் தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, பார் உயர சரக்கு உயரும், சரக்கு உயர குடிகாரம் உயர்வா, குடிகாரம் உயர கொலைகாரம் உயர்வா, கொலைகாரன் உயர திருட்டு உயரும், திருட்டு உயர திமுக உயரும், திமுக உயர திமுக குடும்பம் உயரும். இந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில். எங்க திரும்பினாலும் யாராவது போதையில ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குடிக்காத தம்பின்னு சொன்னதுக்காக ஒருத்தன் குடும்பத்தையே வெட்டுறான், குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாதீங்கன்னு சொன்ன பெண் போலீஸோட மண்டைய உடைக்கிறான், ஸ்கூல் பக்கத்துல பார துறக்காதீங்கன்னு சொன்னதுக்கு ஸ்கூலை மூடுற பார துறக்கிறாங்க, காலையில குடிக்கிறவங்க குடிகாரங்களே இல்லைன்னு அமைச்சர் சர்டிபிகேட் கொடுத்து உற்சாகப்படுத்துறாரு, டீ குடிக்க வச்சிருந்த பணத்தை கூட புடுங்கணும்ன்றதுக்காக 90 ml பாக்கெட் கொண்டு வர போறாங்களா. இதுல அதிகமா சரக்கு வித்தவனுக்கு ஊக்கத்தொகை, ஊதிய உயர்வு, போனஸ், லொட்டு, லொசுகு. இப்படி அதிகார பணத்திலையும் அதிகார பலத்திலையும் பணபலத்திலையும் திமுக தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழக மக்களை மட்டும் உண்மையான போதையிலேயே
தள்ளாட வைக்குது. ஏனா மனுஷன் நிதானத்துல இருந்தா தெளிவா இருந்தா தானே இவங்க செய்யற கோமாளித்தனத்தை கவனிப்பாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக தெளிவா இல்லாம போதையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கின்ற அல தெரியாத திருட்டு திமுக அரசாங்கம். யோசிச்சு பாருங்க, கேஸ் விலை உயர்த்திட்டு, பால் விலை உயர்த்திட்டு, பஸ் விலை உயர்த்திட்டு, எல்லா வரியும் உயர்த்திட்டு, இபி பில் உயர்த்திட்டு 1000 ரூபாய் தருவாங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த டாஸ்மாக்கையும் மூடுங்க. அந்தந்த ஆம்பளை அந்தந்த வீட்டு பெண்மணிக்கு அந்த அவங்க குடும்ப தலைவிக்கு கொண்டு போய் மொத்தமா சம்பளம் கொடுப்பாங்கல்ல, ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை இலவசங்களுக்காக ஏங்குற பாவ ஜன்மங்களாவே பார்ப்பாங்க, மக்களை மக்களாவே பார்க்க மாட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இறந்தப்போ அவரோட இரங்கல் கூட்டத்தில் அஞ்சலி செலுத்துறதுக்காக, நன்றி சொல்றதுக்காக 2 நிமிஷம் மின்சாரத்தை கட் பண்ணுவாங்க. ஏன்னா மின்சாரத்தை கண்டுபிடிச்சது அவரு. கருணாநிதி இறந்தபோது அவரோட அஞ்சலி செலுத்துற கூட்டத்தில் மின்சாரத்தை திருடினாங்க. ஏன்னா திருட்டை கண்டுபிடிச்சது இவரு. கருணாநிதி வழி வந்த அவரோட வாரிசா மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறாரு. இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனா ஒரு விஷயம் செய்வாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணுமென்னாலும் டிராமா போடுவாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? காவேரியில தண்ணி கொண்டு வரவே மாட்டாங்க, ஆனா காவேரிக்காக போராடுற கூட்டத்துல கலந்திப்பாங்க. ஈழ தமிழர்களை காப்பாற்றவே மாட்டாங்க, ஆனா அவங்கள ஆதரிக்கிற போராட்டத்துல கலந்திப்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு இவங்களே தடைய கொண்டு வருவாங்க, ஆனா அதுக்கு எதிரான போராட்டத்துல கலந்திப்பாங்க. கச்சதீவை இவங்களே கையெழுத்து போட்டு தாரை வாப்பாங்க, ஆனா கச்சதீவை மீட்கணும்னு போராட்டத்துல கலந்திப்பாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி இவங்களே கொடுப்பாங்க, ஆனா ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டத்துல இவங்க கலந்துப்பாங்க. ஸ்டெர்லைட் ஆலைய திறப்பாங்க, ஆனா ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்துல இவங்க கலந்துப்பாங்க. மீத்தேனுக்கு கையெழுத்து போடுவாங்க, ஆனா விவசாயிங்க கூட நின்றுகிட்டு போராட்டத்துல கலந்துப்பாங்க. சட்டம் போட்டு நீட்டை கொண்டு வருவாங்க, ஆனா நீட்டை ஒழிக்கணும்னு போராட்டத்துல கலந்துப்பாங்க. காலையில குடிக்கிறவங்களை குடிகாரங்களே இல்லைன்னு உற்சாகப்படுத்துவாங்க, ஆனா மதுவிலக்குக்காக போராட்டத்துல கலந்துப்பாங்க. இவங்க நடத்துறது எல்லாமே டிராமா தான். தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. எத்தனையோ பேர் அரசியல்ல இருக்காங்க, எத்தனையோ பேர் மாயாஜால பேச்செல்லாம் பேசுறாங்க, ஆனா நாங்க அப்படி கிடையாது. அதிமுகன்றது 52 வருஷ ஆலமரம். அது மண்ணில் நட்ட மரம் இல்லை, மக்கள் நெஞ்சில் நட்ட மரம். இதை நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். காக்கா கூட கூட்டில் குயில் முட்டை போடும், காக்காவோட கூட்டில் குயில் முட்டை போடும். காக்காவும் அது தன் குஞ்சுன்னு நினச்சி பத்திரமா அடக்காக்கும். எப்போ அந்த அந்த முட்டை உடஞ்ச சத்தம் போட ஆரம்பிக்குமோ காக்கா ஹுஷாராகி இது நம்ம இனம் இல்லைன்னு வெளியில் தள்ளிடும். அப்படி சில பேர் அவங்களே வாயை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்குமே 2 கட்சி தான். ஒன்று குடும்பமே கட்சின்னு நினச்சி வாழ்கிற திமுக, இன்னொன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களே குடும்பம்னு நினைச்சு வாழ்ற அதிமுக. எப்பவுமே போட்டி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான். ஆனா நடுவுல வந்த சில பேர் கட்சி எப்படி நடத்தணும், அரசியல் எப்படி செய்யணும், தேர்தலை எப்படி சந்திக்கணும், எதிர்கட்சியா எப்படி செயல்படணும்னு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட்மாஸ்டர் தம்பி. இது தெரியாம நீங்க எனக்கு கணக்கு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அவன் கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு கணக்கு சொல்ற கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பிஜேபி சொல்றது இன்றைய கணக்கு, காங்கிரஸ் நினைக்கிறது நாளைய கணக்கு.
ஓபிஎஸ் போடுறது நாள் கணக்கு, டிடிவி போடுறது தப்பு கணக்கு, அண்ணாமலை போடுறது மனக்கணக்கு, திமுக போடுறது பணக்கணக்கு, கனிமொழி போடுறது ஜாதி கணக்கு, மக்கள் போடுறது நீதி கணக்கு, அந்த ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, எங்க அண்ணன் எடப்பாடியார் போடுறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. கடந்த 10 வருஷ அதிமுக ஆட்சி காலத்துல, அதுல கடைசி 4 வருஷ அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வழியில தானே நாங்க ஆட்சியை நடத்தினோம். யோசிச்சு பாருங்க, ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னாங்களா? இல்ல கோர்ட் வாசல்ல கொலை நடந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்ததா? என்ன நடந்தது? மத பிரச்சனையோ, மொழி பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, இன பிரச்சனையோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா? அதிமுக தமிழகத்தை அமைதி பூங்காவாதானே வச்சிருந்தது. கட்சி ஆரம்பிச்ச 52 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அதிமுக ஆளுங்கட்சி, மக்களுக்கு பிடிச்ச கட்சி. அப்படி உங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு தன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக சிந்திச்சு உயிர் விட்ட அம்மாவோட புகழ வேரோட புடுங்கி எறியணும்னு பார்க்குது திமுக. அந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? கொங்க எப்பவுமே நம்ப கோட்டை. நான் உங்களை பார்த்து கேட்கல, இந்த மேடையில நின்னுகிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கேக்குற, என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? அம்மா உணவகம் அமைச்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல நாங்க செஞ்ச ஆட்சி தப்பா? பொங்கலுக்கு பரிசும் பொருளும் பணமும் கொடுத்தது தப்பா? ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? பலமான டெல்டா பகுதிய பசுமை மண்டலமா அறிவிச்சது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கனி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? ஜெருசலேம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? இல்ல எல்லா கோயில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தது தப்பா? எல்லா தரப்பு மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு, எங்க தப்பு, என்ன தப்பு, எந்த தப்பு செஞ்சோம் நாங்க? போலி வாக்குறுதிகளும் பொய்யான விளம்பரங்களையும் பார்த்து மக்கள் ஏமாத்திட்டீங்க. நீங்க உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்துறதுக்கு இதுதான் சரியான சமயம். இதோ வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல். எப்ப தேர்தல் வந்தாலும் உங்க ஓட்ட அம்மாக்கு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு போடுங்க, ரெட்டேலுக்கு போடுங்க. நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒவ்வொரு அதிமுக எம்பியும் காவல் தெய்வமா இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்களை தொடணும்னா அதிமுக எம்பிய தாண்டிதான் வரணும். ஆனா தவறி உங்க ஓட்டு திமுகக்கு போட்டா திமுக குடும்பத்தை தாண்டிதான் நீங்க சோத்துலயே கை வைக்க முடியும். தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்புங்க, ஆனா திமுகவை நம்பாதீங்க. எப்ப தேர்தல் வந்தாலும் தெளிவா யோசிச்சு தெளிவா இருந்து ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் நாங்க மீட்டு தருவோம், மீண்டும் தருவோம். நம்புங்கள், கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.